கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மண்ணில் நிலையாய் நிலைத்தவர் யார் என்ற கேள்வியை தத்வார்த்தமாக தமிழகம் இப்போதும் தன்னுடன் கேட்டுக்கொண்டே இருக்கும். தமிழகத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா மக்களாலும் நினைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக சில பேர் மட்டுமே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி 20 மற்றும் 21 நூற்றாண்டில் தமிழகத்தினுடைய ஆகப்பெரும் அரசியல் தலைவராய் ஒரு யுக நாயகனாய் விளங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் அவர்கள் மறைந்து ஓராண்டு கடந்திருக்கக்கூடிய இன்றைய சூழலில் அவர் பிறந்த திருவாரூரில் ஒரு போராளியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அதே வீதிகளில் ஒரு இயக்க தலைவன், ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அதே மண்ணில் இருந்து அந்த மக்கள் அவரை இன்று எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரை பற்றிய நினைவுகள் எப்படி இந்த ஊரில் இருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. 14 வயதில் களப்போரால், 17 வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தினுடைய தலைவர், 19 வயதில் நாடக ஆசிரியர், 20 வயதில் பெரியாருடைய குடியரசில் துணை ஆசிரியர், 24 வயதில் திரைப்பட வசனகர்த்தா, 26 வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார குழு செயல் உறுப்பினர்களில் ஒருவர், 28 வயதில் தமிழகத்தில் அதிகம் விரும்பப்பட்ட திரைப்பட வசனகர்த்தா, 32 வயதில் எம்எல்ஏ, 36 வயதில் திமுகவினுடைய பொருளாளர், 42 வயதில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், 45 வயதில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 48 வயதில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பேருக்கு அவர் பேரும் அடிபட்டது, 71 வயதில் தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை வேண்டாம் என நிராகரித்தவர், 95 வயதிலும் எம்எல்ஏவாக வாழ்ந்த ஒரு மனிதர், 75 ஆண்டு காலம் ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியர், 150 ஆண்டு காலத்திற்கு ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர், 60 ஆண்டு காலம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவ்வளவு நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் உலக ஜனநாயக வரலாற்றில் எடுத்து பார்த்தாலும் கூட இவ்வளவு பெரிய சாதனைகளை கொண்ட ஒரு தனித்த ஆளுமையை எங்கும் கண்டெடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய சாதனையை கொண்ட ஒரு மனிதன் ஒரு மிக சாதாரணமான குக்கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசைகளை தவிர வேறு எதுவுமே இருக்காத, பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் இருந்த ஒரு குக்கிராமத்திலிருந்து இவ்வளவு பெரிய கனவை தூக்கி கொண்டு தன்னுடைய தலைநகரத்தை நோக்கி சென்றிருக்கிறான். அந்த கனவு இன்றைக்கும் அந்த மக்களால் எப்படி நினைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் பதிவு செய்ய இருக்கிறோம். திருவாரூர்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், கலைஞருக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்த திமுகவினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது 3 தமிழிலும் ஒரு தன்னுடைய ஒரு பாண்டித்யத்தை, தன்னுடைய ஒரு அந்த லெஜன்னஸ் வந்து நிரூபித்த ஒரு மனிதனாகத்தான் கலைஞர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தார். அப்படி இருந்த ஒரு மனிதனுக்கு முதற்கட்டமாக இசையால், தங்களுடைய வாத்தியத்தால், தங்களுடைய நாத குரலால் அஞ்சலி செலுத்துகிறார்கள் இசை கலைஞர்கள்.
நாத்திகவாதியாக வாழ்ந்தவர் கலைஞர். ஒரு நாத்திகவாதிக்கு திருவாரூரில் எல்லோரும் கையெடுத்துக்கும் கூடுகிற அந்த ஒரு கோவிலுடைய வாசலில் அந்த வீதியில் வந்து அவருக்கு இசை அஞ்சலி செலுத்துவது என்பது வேறு மாதிரியான செய்தியை தமிழகம் ஏன் பெரியார் மண் என்று சொல்லப்படுகிறது, தமிழகம் ஏன் ஒரு பகுத்தறிவு பூமி என்று சொல்லப்படுகிறது என்பதற்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆன்சராக இன்றைக்கு அங்கு செலுத்தப்பட்ட அந்த இசை அஞ்சலி வந்து இருந்தது. கலைஞரை வெவ்வேறு இடங்களில் வைத்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இப்ப கோபாலபுரத்தில் வச்சு பார்த்திருப்பாங்க, சில பேர் அறிவாலயத்தில் வச்சு பார்த்திருப்பாங்க, வெவ்வேறு இடங்களை பார்த்திருப்பாங்க, கோட்டையில பார்த்திருப்பாங்க, முதலமைச்சரா பார்த்திருப்பாங்க. திருவாரூர்ல சொந்த ஊர்ல சொந்த ஊர்காரங்க மீட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டிங்கும் ஒரு பாசம் உங்களுக்குள்ள இருந்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. முதல் முதலாக கலைஞரை திருவாரூர்ல நீங்க எப்ப சந்திச்சீங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? எங்க பள்ளியில 5 கட்டிடங்களை திறந்து வைக்கிறதுக்காக வந்தாங்க. அப்ப நான் வந்து JRC ஸ்டூடெண்டா வாசல வரவேற்கிறதுக்காக இருந்தேன். அப்ப அவங்க கூட துரைமுருகன் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இருந்தப்ப இங்க பாருங்க அப்படின்னு கை நீட்டப்ப நான் தான் சல்யூட் பண்ணா என்னை பார்த்து சிரிச்சாங்க. அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்ட் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதா பார்த்தேன். எங்க அண்ணன் வந்து என்னை வந்து ஷோல்டர்ல ஏறி உட்கார வச்சிருந்தாங்க. அப்ப வந்து எங்க வீட்டுக்கிட்ட வராங்க, வேன்ல வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்னஸ் காமிச்சிருந்தாங்க. தூரத்துல இருந்து வரும்போதே நான் பாத்துட்டேன் இவங்கதான் சொல்லிட்டு. அவங்களோட அந்த அந்த டாட்டா காட்டுறதையே நான் வந்து நான் வீட்டுல போயிட்டு நான் நிறைய தடவை செஞ்சு செஞ்சு பாப்பேன். ஒரு மாதிரி ரெண்டு பேரும் மட்டும் ஆசிர மாதிரி காமிப்பாங்க. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்பதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க, கொடியெல்லாம் நட்டு இருக்கு, அந்த ரவுண்ட் ரவுண்டா வெள்ளை கலர்ல எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியல. பட் ஆனா எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க, கார் எல்லாம் ஒண்ணுன்னா போயிட்டே இருக்கு, வீட்டுல எல்லாரும் வாசல்ல போய் நிக்கிறாங்க, யாரு வரா என்ன வரா எதுவும் தெரியாது, ஆனா எல்லாரும் நிக்கிறாங்க. போய் கேக்குறேன் நான் தாத்தாட்ட, யாரு தாத்தா வரா அப்படின்னு பேர் சொல்றாங்க, யாருன்னு எனக்கு தெரியலே தாத்தா அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றாரு, கார்ல போவாரு நீ பாரு அப்படின்னு சொல்றேன். நானும் கார்ல எல்லா கார்லயும் போவாங்க, நான் எப்படி தாத்தா அவரை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டுருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு, கார்ல போயிட்டே இருப்பாரு, அதுல கண்ணாடி போட்டுட்டு அழகா சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு துண்டு போட்டுக்கிட்டு கையாடிக்கிட்டே போவாரு பாரு அவருதான் அப்படின்னு சொல்றாரு. முதல் தடவை எங்க பாட்டி இடுப்புல உக்காந்துக்கிட்டு அவர் அழகா அந்த கார் வரிசையா போயிட்டே இருக்கு, நானும் அந்த ஜன்னலே பாத்துருக்கேன், எப்ப அந்த கண்ணாடி போட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே வருவார். கண்டுபிடிச்சு பாத்து பட் இவரு தான் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஜக ஜோதியா அவ்வளவு மக்கள் அப்படி பாத்துட்டு இருப்பாங்க. திருவாரூருக்கு கலைஞர் வர்றார் அப்படின்னா நீங்க எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? திருவாரூர்ல திருவிழாக்கள்ல அதுவும் ஒண்ணு. ஓ, கலைஞர் வர்றாருனா அது திருவிழா உங்களுக்கு வேற? ஐயா, எனக்கு ஊரு கொல்ராஜெரிக்கும் பக்கத்துல திருமாவளவரம். நான் வந்து ஒரு மொழி போர் தியாகி. சரி. கலைஞர் அவர்களோட ஒன்னா சிறையில இருந்தவன். திருச்சி மத்திய சிறையில கலைஞருக்கு 6 மாசம். மன்னி நாராயணசாமின்னு விவசாய மந்திரியா இருந்தாரு, அவரு மினிஸ்டரா இருந்தவர் தான், அவருக்கு வந்து 3 மாசம். எப்படி இருந்தோம்னா நாங்க எங்களுக்கெல்லாம் கட்ட விட்டம் பேட்டி கட்டி எல்லாம் உடுப்பெல்லாம் மாத்துல 500 பேர் இருந்தோம் நாங்க. திருச்சி மத்திய சிறையில 500 பேரு, சென்னையில அண்ணாவோட ஒரு 500 பேரு, சேலத்துல 500 பேரு, புதுக்கோட்டையில 500 பேரு, சென்ட்ரல் எங்க இருந்ததோ அங்கெல்லாம் 500 பேர் சிறையில இருந்தோம். பாலிபத்திர அப்போலாம் எனக்கு வயசு 22 வயசு, இப்ப வயசு எனக்கு 90 வயசு. கரெக்டா 3 மணிக்கு எங்களுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு நாட்டில் நடக்க வேண்டிய செய்கைகள் நண்பெல்லாம் செய்ய வேண்டிய முறை என்ன அப்படிங்கறத எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. 6 மணிக்கு லாக்அப் பண்றதுக்கு வந்து லாக்அப் பண்ணிடுவாங்க, தினம் சாயந்தரம் மீட்டிங் போடுவாரு. ஒரு 90 வயசு அவரோட ஜெயில இருந்திருக்கோம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கதை சொல்றாரு இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 15 அதிகபட்சமா ஒரு 10-15 வருடமா தான் கலைஞர் அப்படின்றவரே ஒரு பெரிய தலைவர். கலைஞர் நம்ம ஊருக்காரர் அப்படிங்கறதே 10-15 வருஷமா தானே அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கலைஞர் இவ்வளவு பெரிய ஆளு, அவர் எங்க சொந்த ஊர், எங்க சொந்த ஊருக்காரரு அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கு. வடநாட்டுல இருந்து வருவாங்க, வடநாட்டுல இருந்து வந்து வந்து படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. என்னுடைய கிளாஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 14 பேர் வட மாநிலத்தவர். அவங்க கலைஞர் மறைஞ்சு இறந்த செய்தி வருது, அடுத்த நாள் அந்த 14 வடநாட்டு இளைஞர்களும் சேர்ந்து கலைஞருக்கு இரங்கல் கூட்டம் நடத்தினோம். அப்ப நான் கலைஞர் என்னுடைய மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கும், அவ்வளவு பேர் அங்க வெளியில இருந்து வந்து படிச்சாலும் கலைஞர் அந்த நேரத்துல நினைவு கூர்ந்தோம்ல, அந்த நிகழ்ச்சி வந்து கலைஞர் எங்க ஊர் ஆள் தான், எங்களுக்காக செஞ்சிருக்காரு அப்படிங்கறத சொல்ல வச்சுச்சு. அது ஒரு பெரிதமான ஒரு நிகழ்வு. இந்த ஊர்ல முதல்ல காலேஜ் கொண்டு வந்ததே கலைஞர் தான். திருவாரூர்ல
நீங்க இன்னைக்கு நாளைக்கு போய் கணக்கு எடுத்தீங்கன்னா குடிசையா இருந்தா கூட ஒரு பெண்ணும் ஆனா படிச்சிருக்கும், அஞ்சு எழுது படிச்சுதான் ரிலீஸ் ஆகுது. அது எங்களுக்கு பெரிய பெருமை. நான் வந்து கலைஞர் படிச்ச பள்ளியில இருந்திருக்கேன், இப்ப பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கலைஞர் படிச்ச ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு இருக்கிறது. நான் வந்து போன வருஷம் டென்த்து படிச்சுட்டு இருந்தோம், அப்ப கலைஞரையா வந்து காவேரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சீரியஸா இருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு. அப்ப வந்து சர்வமத கூட்டு வழிபாடு அவங்க வந்து உடல் நல்லா சரியாய் வரணுங்கிறதுக்காக எங்க பள்ளியில பண்ணோம். அப்ப வந்து மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து நாங்க எல்லாரும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணோம். அவர் இறந்ததுக்கு அப்புறமும் நாங்க எல்லாரும் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு இறைவன் வேண்டி பிரார்த்தனை பண்ணோம். அப்ப வந்து டிவில எல்லாம் பாக்குறப்ப உலகமே ஒரு மனிதரை கொண்டாடுகிறது, அவர் எங்க ஊர்ல படிச்சவர், முக்கியமா எங்க பள்ளியில படிச்சவர் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இப்போ கோயம்புத்தூர்ல தான் படிச்சிட்டு இருக்கேன், பி ஃபைனல் இயர். நான் போன ஃபர்ஸ்ட் இயர்ல அங்கதான் தங்கி இருக்கேன், 4 வருஷமா அங்கதான் தங்கி இருக்கேன். அங்க போறப்பெல்லாம் தம்பி நீ எந்த ஊர்பான்னு கேட்பாங்க, நான் திருவாரூர் அப்படின்னு. ஓ கலைஞர் ஊரா அப்படிம்பாங்க. எங்க ஊருடைய விலாசமே அவர்தான். ஓகே ஓகே ஓகே. என்னோட இனிஷியல் வந்து மூக்க. ஓகே. நான் பிறந்த தேதி June 3. ஓகே. இத சொல்றதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்க வந்து இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் போவோம் சார். அப்ப வந்து எல்லா மாவட்டத்திலயும் வந்திருப்பாங்க. அப்ப வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஊரு பேச ஆரம்பிக்கும் போதே கேப்பாங்க. அப்ப அந்த திருவாரூர்னா அந்த ஒரு இது இருக்கு, ஏன்னா பேச்சாளர் இருந்தேன்னு அந்த ஒரு வேற ஃபீல் வந்துருக்கு சார். அவங்களே வந்து கொஞ்சம் எல்லாம் எழுந்து உட்காந்து இது திருவாரூர் பொண்ணு பேசும் பாரு அப்படின்னு. ஏன்னா அது கலைஞர் ஐயா பிறந்த ஊரு சார். அதுதான் கலைஞருக்காக நீங்க போட்ட சண்டை அப்படியே டக்குன்னா இந்த சண்டை தான் எனக்கு கூட நான் யாரும் என்ன சண்டை சொல்லுவீங்க. எங்க ஊர்ல அண்ணா படிப்பு ஒண்ணு ஒண்ணு திறந்தாங்க, தொடர்ந்து கலைஞர் தான் வந்து திறந்து வச்சாரு. தொடர்ந்து வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் காங்கிரஸ்காரர் செருப்பை போட்டுக்கிட்டு போயிட்டாரு. நான் சின்ன பிள்ளை என்னங்க செருப்பை போடாதீங்க, நாங்க எழுதி போட்டுக்கோம்லங்க செருப்பு அடிந்து உள்ள வரக்கூடாது எழுதி போட்டுக்கோங்க, ஏன் போட்டீங்கன்னு கேட்டேன். இப்படா உனக்கு நல்லா தெரியும் கல் எடுத்து ஒரே அடியே வண்டை உடைச்சிருக்கோம். உண்மையா நடந்த நிகழ்ச்சி அவர் இன்னைக்கு இருக்காரு பாலகிருஷ்ணன் பேரு, எங்க ஊர்ல தான் இருக்காரு. கலைஞரை பத்தி பேசினா எனக்கு ரொம்ப இதாயிடும், வீட்டுக்கார பத்தி பேசினா கூட நான் சிரிச்சுக்கிடுவேன், ஆனா கலைஞரை பத்தி பேசினா எனக்கு கோபம் வந்துடும். இப்பதான் சரிங்க யாராச்சும் பஸ்ல வேலை, ஆமா அவர் செத்துவேக்காரு இந்த அம்மா பெரிய உருக்கமா அழுதாயா இப்பாத்த அப்படின்னா அடிக்கடி சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போவேன். ஓ போலீஸ் என்ன பண்ற வச்சிருவாங்க அதேபடியா இருக்கு கிராமம் தானா, அப்புறம் தெரிஞ்சு கட்சிக்காரங்க வந்து இல்ல பரவாயில்ல வந்து கையெழுத்து போட்டு அழைச்சிட்டு வருவாங்க. சுமார எத்தனை நிறைய என்ன திருச்சி கலைஞரை அரெஸ்ட் பண்ணப்ப நான் திருச்சியில ஒன்னா வச்சிருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு என்னமோ மாமியாவுக்கு போயிட்டாரு போயிட்டாரன்னு. எனக்கு கலைஞரை கொண்டு வந்தாங்க, எனக்கு எனக்கு வந்து சொத்து சோதனை எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க சண்டை போட்டு போறதுனால உங்க வீட்டுல பிரச்சனை வராதா? என் வீட்டுல அவங்க வந்து சண்டை போடுறாங்க, அதை சமாளிச்சுக்கிடுவாங்க. தெருவுல இருக்க ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து கலைஞரை பிடிக்காது. ஒரு வாட்டி ரெண்டு பேத்துக்கும் வாய் சண்டை ஓவர் ஆகி அடிதடி ஆயிடுச்சு ரோட்ல. நீங்க என்ன வயசு சார் உங்களுக்கு? எனக்கு 17. 17 வயசு. இந்த சண்டை வாய் சண்டை கை சண்டைய மாறினது எப்போ? 12 வயசுல. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இருட்டினதுக்கு அப்புறம் 4-5 பேரை அழைச்சிட்டு போய் அவனை ஒரு இடத்துல இருட்டா வச்சு அடி அடி அடினு அடிச்சு ஒரு கேங்ஸ்டருக்கான வேலையை பாத்துருக்கீங்க. பாலிடிக்ஸ் பத்தி அரசியல் பத்தி அதிகமா தெரியாது சார். கலைஞர் இறந்த அன்னைக்கு வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி கலைஞரை தெரியும்னா இந்த கவிதை எழுதுனது புறநானூற்று தாய் அதெல்லாம் படிச்சுதான் எனக்கு கலைஞரை தெரியும். அதுக்கு வந்து எங்க ஐயா கிட்ட நாங்க விளக்கம் கேட்போம், எந்த கவிதை எழுதினாலும் புல் விளக்கமும் கேட்போம். அந்த விளக்கம் எல்லாம் கேட்டு இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இப்படி எழுதியிருக்காரு அப்படிதான் என் மனசுல ஃபுல்லா இருந்தாரு கலைஞர். அப்ப வந்து எல்லாரும் உட்காந்து அவர் இதை பண்ணாரு அதை பண்ணாரு குத்த சொல்றதுல இப்படி எல்லாம் கவிதை எழுதினாரு எப்படியா அதை பண்ணிருப்பாரு அப்படின்ற லெவலுக்கு தண்டை போடாரு. நான் படிச்சிருக்கேன் இப்படிதான், அவர் இப்படி எழுதினவர் அவர் ஏன் அப்படி பண்ணிருக்கணும், இப்படி எழுதினவர் ஏன் இப்படி பண்ணிருக்கணும், என் கவிதையை சொல்லி சொல்லி தண்டை போடாரு. கலைஞர் ஓய்வுக்கு சென்று விட்டார், இனிமே கலைஞர் வந்து ஆக்டிவா வந்து பாலிடிக்ஸ்ல வரமாட்டார் அல்லது மேடைகளுக்கு வந்து பேச மாட்டார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சோகம் இல்லையா? கலைஞர் கடைசியாக இந்த ஊருக்கு வந்த பொழுது, கடைசி மீட்டிங் இந்த ஊர்ல அட்டன் பண்ணும் பொழுது, இதை யாராவது நினைச்சு பாத்தீங்களா கலைஞர் இனிமே வந்து நம்ம ஊருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா? யாரு கலைஞர் வந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், உணர்ச்சி பிழம்பாயிடுவேன். மறுத்துட்டேன், உணர்ச்சி வசமாயிட்டேன், உணர்ச்சி வசமாயி சொல்றேன் தலைவா உன் 1,00,000 ஓட்டுல நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்றப்ப தலைவருக்கு தெரியல நான் என்ன சொல்றேன்னு, தலைவருக்கு தெரியல. உடனே எங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு இருக்காரு, என்ன சொல்றாரு
அவர் வந்து சொன்னாரு என் தலையில கை வச்சாரு அதோட சரி. அதுக்கு பிறகு வந்து வரல சுமார் ரெண்டு நாள் நிகழ்ச்சி எங்க மாவட்ட செயலாளர் நடத்தினாங்க இந்த நாகப்பட்டினம் தஞ்சை சாலையில் கண்ட மண்ணை தெரிவித்து ஸ்டேஜ் ஏறிட்டேன். அப்பதான் நான் தலைவர் கிட்டக்க ரொம்ப நெருங்கி பார்த்தது என்னன்னா கடைசி இந்த அந்த பொண்ணுக்கு இந்த தங்கச்சங்கிலியை போட்டாரு பிளஸ் பிளஸ் டூ மாணவிக்கு அஞ்சு பொண்ணு தங்கச்சங்கிலி கொடுத்துட்டு திரும்பி நயா நயா அப்படின்னு நயா கலைவானா நயா அப்படின்னு அந்த ஒரு கடைசி குரல் அந்த குரல் தான் எனக்கு எதிர்கொள்ளிட்டு காட்டூர்ல நிகழ்ச்சியில சொல்லும் போது அவங்களே சொன்னாங்க ஒருவேளை இதுவே என்னோட கடைசி பேச்சா கூட இருக்கலாம் இல்ல இதுவே என்னுடைய கடைசி போட்டியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் கத்துறாங்க. இங்க இருந்து நானும் எங்க தாத்தாவும் கத்துறோம் ஐயோ கலைஞர் இனிமே பேச மாட்டாங்களா இனிமே போட்டி போட மாட்டாங்களான்னு. அப்ப வந்து அவங்க இன்னொன்னு சொன்னாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும்னா நாங்கள்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னாங்க என்னன்னா எப்பவுமே நீங்க தமிழை மறக்க கூடாதுன்னு சொன்னாங்க. தமிழ் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் அதனால நீங்க எக்காலத்தை கொண்டும் தமிழை நீங்க விட்டுற கூடாது ஓட்டு கேட்டு உப்பு கடை வர்றாங்க. ஆர்வமா வந்து ஐயா அப்படி பார்த்தா உடல்நிலை சரியா இல்ல உடனே போலீஸ் கடவுளாம் நடத்தி விட்டாங்களா அப்பா நல்லா ஐயா பார்த்தா இப்படி கைய அசைக்கிறப்ப தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு எனக்கெல்லாம் அந்த மனசு கஷ்டமா வச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டோம். இனிமே ஐயா திருவாளூருக்கு நமக்கு ஓட்டு கேட்க வருவாங்களா வர மாட்டாங்களான்னு அழுவ ஆரம்பிச்சுன்னா பக்கத்துல நின்னாங்களா ஏமா அழுவுறேன்னாங்க. ஐயாவுக்கு முடியல உடனே எங்கன் வழியா போறாங்க அப்படின்ட்டு திருவாரூர் தெற்கு வீதியில அது கடைசி கூட்டம் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல. ஐயா வழக்கமான அவங்களுடைய சொல்லாடல் அந்த அதுல பேசிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஐயாவுக்கு என்னாச்சுன்னா தொண்டை சரியில்லை எனக்கு இன்னும் அந்த ரெண்டு வார்த்தை சரியா நினைவுல இருக்கு. ஐயா இப்படி பேச தொடங்குறாங்க எல்லாரையும் வரவேற்றுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு தொண்டை சரியில்லை இருந்தாலும் என் தொண்டை இன்னைக்கு ஆற்றுறதுக்காக இந்த மேடையில உங்கள் முன்ன வந்திருக்கிறேன். அது வந்து என்னை வந்து ரொம்ப பிரமிக்க வச்சுச்சு. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இருக்கிற தனக்கான உடல் இருந்தாலும் இந்த மண்ணுக்காக வாழணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அது இந்த திருவாரூர் மண்ணில எனக்கு ரொம்ப பெருமை. ஓகே ஓகே கலைஞர் இனிமே திருவாரூருக்கு வரமாட்டார் அப்படின்னு திடீர்னு எப்பயாவது ஒரு மாதிரி உணர்ந்துருப்போம் இல்லையா மைண்ட்ல. இனிமே கலைஞர் திருவாரூர் அவருடைய உடல்நிலை இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா கலைஞர் திருவாரூருக்கு மீண்டும் ஆக்டிவா வந்து பேசுறதுக்கோ அரசியல் நிகழ்ச்சிகள் பங்கேற்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்காதுன்னு அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லையா. அந்த எண்ணம் வந்த பொழுது எப்படி இருந்தது எப்போ அதை ஃபீல் பண்ணி கடைசியா வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க நியூஸ் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா முரசொலி அரங்கத்துல கலைஞரோட மெழுகு சிலையை வந்து திறந்து வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க. அவரே போயிருந்தாங்க அவரே போனாங்க அவங்களே போனப்ப எல்லாத்தையும் அவங்களே பார்த்தப்ப நான் பார்த்தேன் சுயநினைவோடையே இல்ல ஐயா அப்படின்னு உணர்ந்தேன். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு பேச்சாளர்களுக்கெல்லாம் முன்னாடி அவங்க இத்தனை வயசுலயும் அவ்வளவு கம்பீரமா பேச முடியும் அவங்களால பேச முடியுங்கிறத நான் என்னால ஏத்துக்க முடியல அப்பதான் நினைச்சு வருத்தப்பட்டேன். கார் சொல்லியிருந்தேன்னா அதே வந்து வேற வேற கட்சியில யாரு வந்தாலும் அந்த கார்ல வர வர அந்த கண்ணாடி அதையே வர வர எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்போ ஒரு ஃபீல் வந்தது என்னடா இது அந்த கண்ணு அந்த கண்ணாடி அந்த சிரிப்பு அந்த கையாட்டல் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். போன வருடம் இதே காலகட்டத்துல ஒரு பத்து நாள் ஜூலை 25-26 அந்த நேரத்துலதான் செய்தி வருவதற்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு அங்க வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போறாங்க. கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன திருவாரூர் எப்படி இருந்தது எங்க உயிரே ஹெல்த் இல்லை அவ்வளவுதான் அவருக்கு நேரான தலைவர்கிட்ட நாங்க பாக்கப்படுறது கிடையாது. கடைசி வரைக்கும் எங்க விடுநீரை துடைச்சவர் எங்க கண்ணு தண்ணியை கூட துடைச்சவர் எங்களுடைய வாழ்க்கையே அஸ்தமனம் ஆகி போயிட்டு இருந்தா நாங்க நினைச்சோம். உண்மையா அவர் மேல பாக்கவங்க அத்தனை பேரும் என்ன கலைஞர் தான் நாங்கதான் கலைஞர் அதே மாதிரி எங்களுக்கு செஞ்சாரு அதனால அதுதான் உண்மைதான். இப்ப நினைச்சாலும் என்னால தொடர்ந்து பேச முடியாது அந்த அளவுக்கு. திருவாரூர் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா எங்க ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா படிச்ச அறையில தான் நாங்களும் படிச்சு எங்க கிளாஸ் பசங்க படிச்சிருந்தோம். அந்த செய்தி வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நிறைய பிரஸ்ல இருந்து எல்லாம் வந்து எங்களை வெளில உட்கார வச்சுட்டு அந்த ரூமை போட்டு எடுத்துட்டு போனாங்க. அப்பயே எங்களுக்கு ஃபீல் ஆயிட்டு இனிமே பார்க்க முடியாது அந்த வகுப்பறை கொஞ்ச நாள் மூடிதான் இருந்துச்சு. திருவாரூர் வரமாட்டாரு அப்படின்னு நாங்க நினைக்கல கிடைச்சிருந்தோம். வருவார் நினைச்சு இருந்தோம் வரமாட்டாருன்னுலாம் நாங்க நினைக்கல வருவாரு வருவாருன்னு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். வர வரமாட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனது அந்த அவர் இறந்த அன்னைக்கு தான் அன்னைக்கு நினைச்சோம் எங்களோட கெத்துங்கிறது குறைஞ்சிட்டு
ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவர் அந்த ஒரு நாள் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு நாள் தமிழக வரலாற்றில், சமூக வரலாற்றில் வந்து ரொம்ப சந்தித்த ரொம்ப பதற்றமான ஒரு நாள். அவருக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய இது இருந்தது. சென்னை மாதிரியான தலைநகரங்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் பயங்கர கொந்தளிப்பா உணர்ச்சி பெருமாதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில திருவாரூர் எப்படி இருந்ததுன்னு காட்சிப்படுத்த முடியல. தொலைக்காட்சிகள் எல்லாம் அன்னைக்கு பெரிய அளவுல காட்சிப்படுத்த முடியல. திருவாரூர் அன்றைக்கு எப்படி இருந்துச்சு அந்த நேரத்துல வாட்ஸ்அப்ல, அது மாதிரி சமூக ஊடகங்கள்ல திருவாரூர்ல இந்த 4 வீதியில ஒரு வீதி எந்த வீதின்னு சரியா தெரியல, அதை புதியப்படத்துல போட்டிருந்தாங்க. இப்ப வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு வந்துட்டு இருக்கு, ஃபாரின்ல இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, யூ கான்ட் ஹியர் எ பிக்சர், ஒரு புகைப்படத்திலிருந்து உங்களால் எதையும் கேட்டு உணர முடியாது. ஆனா அந்த புகைப்படத்தை பார்த்தப்போ என்னால இங்க நிலவுன அந்த மாயான அமைதியை உணர முடிச்சு கேட்க முடிச்சு. இன்னைக்கு வந்து உடம்பு சரியாயில்ல ஐயாவுக்குன்னாங்க, நான் கீழே வீட்டுல இருக்கிற 100 ரூபாய்தான் பணம். உடனே என்ன பண்ண, நான் அழுதான் நின்றுகிட்டேன். நின்றுட்டு உடனே ட்ரெயின்ல ஏறி திருவாரூர் மெட்ராஸ் எக்மோர்ல போய் இறங்கினேன். நான் ரொம்ப படிக்கல, போய் தளபதி விட்டு வாசல்ல போய் நின்னா போலீஸ்காரங்களாம் என்னாங்க, ஏமா என்னம்மா இங்க நிக்கிற, நீ பார்க்க முடியாதுமா பெரியாள் அவங்களாம்னாங்க. ஐயா நான் தலைவரை பார்க்க தான் வந்திருக்கிறேன், நான் வந்து திருவாரூர்ல இருந்து வந்திருக்கிறேன்னா உடனே தளபதி உள்ளார அழைச்சிட்டு போய் இந்த இடத்துக்கு போட்டா பாருங்க பாத்துட்டு நேரம் என்ன பண்ணா காவேரி மருத்துவமனைக்கு இருந்தா வந்து அங்கே இருந்த கத்தனை பாருங்க பத்திரிகைக்காரங்களாம் இருந்தாங்க, ஏமா வயசாயிட்டு பேரம்பத்தி எல்லாம் எடுத்துனாங்க, நீங்க ஏமா அழுகுறீங்க. ஐயா இறந்ததுக்கு நான் அழுவல, அவங்க செய்த சாதனைக்கு தாங்க நான் அழுகுறேன். இன்னைக்கு எங்க ஊர்ல திருவாரூர்ல பல்கலைக்கழகம் கட்டி இருக்கிறாங்கல்லங்க, யாரும் செய்யாத சாதனைங்க. இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க தஞ்சாவூர் போனோம், எங்கேயும் வெளியூர் போனோம் பிரசவத்துக்குன்னா. இன்னைக்கு திருவாரூர்ல போய் பெரியாஸ்பத்திரி இருக்கா, அழகா போய் நாங்க வைத்தியம் பண்ணிக்கிறோம். எனக்கெல்லாம் இந்த வேலை கிடைச்சிச்சு, இந்த வயசானவங்களுக்கெல்லாம் பணம் வந்து எங்களுக்கு வரவே இல்லை. அப்புறம் உடனே ஐயா இங்க வந்தாங்கன்னா ரெடியா சூரியன் படையை கட்டிட்டு வந்து நிற்பேன். என்னம்மா இருந்தாங்க, எங்களுக்கு என்ன முதியோர் பணம் இல்லையா, நாங்க என்ன பண்ணணும். உடனே உமா சங்கர் கலெக்டர் இருந்தப்போ உடனே சொல்லி எங்களுக்கு ஐயா வாங்கி கொடுத்தாங்க. ஐயா இறந்தும் எங்களுக்கு இன்னமும் நான் மத்தியானம் கூட அழுதாங்க, கலைஞர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, நீ வயசாகி செத்து போயிட்டாங்க நீ ஏமா அழுகுறாப்பாங்க, இல்லையா கலைஞர் இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஒரு கலைஞர் ஐயாவும் இந்த தமிழ்நாட்டுல அப்துல் கலாம் ரெண்டு பேரும் இறந்துட்டேன், நான் நேராக போய் பார்த்தேன் பாரு, நான் படிக்கல என்னை கொடுத்து வச்சிச்சு பாரு, மெட்ராஸ்ல போய் நான் பார்த்தேன் பாரு எங்க ஐயாவை, அதே எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு எனக்கு கலைஞரை தாங்க பிடிக்கும், கருப்பு சேப்பு போடாதான் நான் கட்டியிருப்பேன். திருவாரூர் அமைதியா இருந்துச்சோ இல்லையோ அது தெரியாது, கலைஞருக்கு உடம்பு உடல்நிலை சரியில்லைங்கவும் போவாத கோயில் இல்லைண்ணா, உயிர் எப்படியாச்சும் இன்னும் ஒரு 5 வருஷம் இருப்பாரு, எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் சாவாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த நிலைமை அவருக்கு வரல, பையெல்லாம் ஏன் விட்டு வாசல்ல நாலுகால் மண்டபம் புதுத்தெரு என் வீட்டு வாசல்ல நின்றுதான் போவோம், பணம் கொடுப்பாரு சால்வா கொடுப்பாரு எத்தனையோ முறை. அதே மாதிரி அவருடைய மகனும் நானும் நின்று ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் டாக்டர் கலைஞர் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்கன்னு காரு மறைகிற வரைக்கும் சொல்லுவேன், ஓய மாட்டேன் ஒழிய மாட்டேன். அவர் உடம்பு முடியலங்கவும் என்னால சாப்பிட முடியல தூங்க முடியல 9 நாளும் அது பாடுபட்டேன், அவருக்கு எப்படியாச்சும் உயிர் திருப்பி வந்துடும் வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டா போயிடும்னு சொன்னாங்க, அதை எடுத்துட்டா போயிடுங்கிறதுக்காக எத்தனையோ நாள் முட்டி போட்டு கருத்து முட்டி போட்டே முட்டி போட்டு போச்சு போயிருக்கேன், கை விட்டுட்டாரு. இடம் கொடுக்கல, அண்ணா பக்கத்துல படிக்க இடம் கொடுக்கலன்னு சொல்லவும் அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு நான் ரேஸ் குதிரை வச்சிருந்தேன், அதே மாதிரி வேப்பலைய கையில வச்சுக்கிட்டு பிரிவு நிகழ்ந்து ஓராண்டு ஆகிறது. ஆனால் 100 ஆண்டுகள் ஆனாலும் எழுதி தீர்க்க முடியாத அளவுக்கான கதைகள் இந்த மண்ணில் வந்து தமிழகத்தில் வந்து இருக்கிறது. இசை அஞ்சலியால் நிகழ்ச்சியை வந்து தொடக்கணும்.
முடிக்கும் பொழுதும் ஒரு பாடலால் அவர் எவ்வளவு தூரம் இங்க இருக்கக்கூடிய மக்களாக இருக்கும் அல்லது ஒட்டுமொத்த தமிழர்களும் அவரை எப்படி பிரிந்து வாடுகிறார்கள் என்பதை ஒரு இசை அஞ்சலியாக மீண்டும் செலுத்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பார்க்கையில பரவசமே பைந்தமிழே பழைய படம், படம் இல்லை எங்களுக்கு நீ பெரிய பாடம் ஐயா, உடம்பெல்லாம் உனது தமிழ் இரத்தமாக ஓடுதையா. மன்னவா மன்னவா மன்னவா, முக்கடலும் சங்கமிக்கும் தென்குமரி கடலினிலே, முத்தமிழே நீ அமைத்த ஐயன் சிலை தேடுதுன்னை, வல்லினமும் எல்லினமும் இடையினமும் வகைப்படுத்தி சொல்லுகின்ற தமிழ் வார்த்தை சுந்தரமே தேடுதுன்னை. அறிவுக்கு ஆசானாம் அண்ணாவின் பெயராலே, அழகுடன் வடிவமைத்த அறிவாலயம் தேடுதுன்னை, அன்புடன் பிறப்புகளை நீ அழைத்து எழுதுகின்ற முரசொலி நாளிதழும் உன்முகத்தை தேடுதையா. தேசிய தலைவர்களும் தேடி உன்னை பார்க்க வரும், கோபாலபுரம் அறையும் கோமானே தேடுதுன்னை, தமிழக வரைபடம் போல் நீ போட்ட கையெழுத்தால் தரம் நிறை உருவான தமிழகமே தேடுதுன்னை. மன்னவா மன்னவா மன்னவா, செந்தமிழேயேன் சென்றாய் சிந்தனையேன் சென்றாய், சங்கத்தமிழ் தேடுதுங்கே சந்தனமும் வாடுதுங்கே. மன்னவா மன்னவா மன்னவா.